ஸ்லாப் போர்டுனா என்ன, நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிற இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்க்ரீன்ல இப்போ நீங்க பாக்க இந்த போர்டுக்கு பேர் தான் ஸ்லாப் போர்டு. இந்த ஸ்லாப் போர்டு வந்து வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங்காக நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீனும் சூப்பரானதுக்கு முன்னாடி கேமரா மூலம் இந்த கிராப் போர்டை வச்சிருவாங்க. இந்த கிராப் போர்டில் டேரக்டரோட பேரு, ப்ரொடியூசரோட பேரு, எத்தனாவது சீன் நம்ம ஷூட் பண்ணுறோம், அந்த சீனில் எத்தனாவது ஷார்ட் நம்ம ஷூட் பண்ணிட்டுருக்கோம், இந்த ஷார்ட்டை எத்தனாவது டேக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கிராப் போர்டில் இருக்கும். ஃபுட்டேஜ் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிருக்கப்போ எடிட்டர் கிட்ட கொண்டு போய் அந்த ஃபுட்டேஜை கொடுப்பீங்க. ஒரு சீன் எடுக்கும்போது நம்ம நிறைய ஃபுட்டேஜ் வந்து தேவையான ஃபுட்டேஜும் இருக்கும், தேவையான ஃபுட்டேஜ் நிறைய ஃபுட்டேஜ் நம்ம ஷூட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ எடிட்டருக்கு வந்து எது கரெக்டான ஃபுட்டேஜும் தெரியாது, நிறைய டேக்ஸும் போயிருக்கும். அப்போ இருக்கிற அந்த நேரத்தை என்னன்னா, இந்த கிராப் போர்டு இருக்குன்னா நீங்க ஷூட்டிங் பண்ணுவோம் சைட்ல ஒரு பேப்பர்ல இத்தனாவது சீன், இத்தனாவது ஷார்ட், இத்தனாவது டேக் வந்து ஓகே, இத்தனாவது டேக் வந்து பரவாயில்ல, இந்த டேக் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் மோசமா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சைட்ல ஒரு பேப்பர்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்படி எழுதி வச்சுட்டு வந்துட்டே இருக்கும்போது நீங்க வந்து தேவையான ஃபுட்டேஜ் மட்டுமே நீங்க எடிட்டர் கொடுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதில் ஓகே அண்ட் பெஸ்ட் ஷாட் அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் எடிட்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ண முன்னாடி கிராப் போர்டு அடிப்பாங்க. அப்படி கிராப் போர்டு அடிக்கோடு டக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வரது மூலமாக நீங்கள் ஆன் ஸ்பாட் மைக்காக நீங்கள் எந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த மைக்கில் உள்ள வேவ் ஃபார்ம் வந்து ஹைட நிற்கும். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து மைக் கிட்டே வச்சு அந்த கிராப் போர்டாக அடிக்கிறீங்க. ஸோ அந்த கிராப் போர்டில் உள்ள வேவ் ஃபார்ம் வச்சு ஆடியோ சிங்க் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் கிராப் போர்டோட யூசேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிலிம் மேக்கிங் ரிலேட்டடாக வேறு வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ கூடி சீக்கிரம் நான் போடுவேன்.